ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தர் பேசி கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை வழிநடத்துவாராக. சங்கீதம் 9வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். ஆமேன். பாருங்கள், சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், என்னுடைய முழு இருதயத்தோடு கூட உம்மை நான் துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் நான் விவரிப்பேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் செய்திருக்கிற அதிசயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ அதிசயங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைச்சிருக்கிறார், சகலத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார், அடையாளங்களை செய்திருக்கிறார். அப்படியே பின்னாடி கொஞ்சம் பாருங்கள், எவ்வளோ அழகாக வானத்தை படைத்தாங்க பாருங்கள், மேகம்லாம் அவ்வளோ ஒரு மகிமையாக ஆண்டவர் படைச்சிருக்கிறார் இல்லைங்களா? அது பார்ப்பதற்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அவருடைய படைப்பையும் அவருடைய சிருஷ்டிப்பையும் விவரிக்க முடியாது. அதனால்தான் இவர் சொல்கிறாரு, நம்முடைய அதிசயங்களை எல்லாம் நான் விவரிப்பேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய அதிசயங்களை நாம் விவரிக்குவதற்கு சொல்லி முடியாது. மனுஷன் எப்படி படைச்சிருக்கிறாரு, மிருகங்கள் எப்படி படைச்சிருக்காரு, ஆடு மாடுகள் எப்படி படைச்சிருக்கிறாரு, பறவைகள் எப்படி படைச்சிருக்காரு, வானத்தை எப்படி படைச்சிருக்கிறாரு, நட்சத்திரங்கள் எப்படி படைச்சிருக்கிறார், மேகங்கள் எப்படி படைச்சிருக்கிறார், மழை எப்படி படைச்சிருக்கிறார். ரியலி நம்முடைய ஆண்டவர் வித்தியாசமானவர். அவர் எவ்வளோ அற்புதமாக ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கிறார் பாருங்கள், அழகாக படைச்சிருக்கிறார். ரொம்ப ஒரு ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை நினைத்து நம்மளால் விவரிக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். உங்கள் வீட்டை எப்படி சிருஷ்டித்திருக்கிற பாருங்கள், உங்கள் வீட்டில் என்னெல்லாம் பொருள் இருக்குது, என்னென்ன பொருட்களை கத்தர் கொடுத்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறார், அவருடைய படைப்பு பாருங்களேன். நீங்கள் அதெல்லாம் யோசித்தீங்கனாவே ஒரு நாள் முழுவதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை ஆராதித்து அவரை துதித்து அவரை கனப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளை, அவரை ஆராதிப்போம், அவரை துதிப்போம், அவரை கனப்படுத்துவோம். அவருடைய அதிசயங்களை எல்லாம் நாம் விவரித்து மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், ஆண்டவர் இப்படியெல்லாம் படைச்சிருக்கிறாருங்க, இப்படியெல்லாம் செய்திருக்கிறார், இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறான்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாங்கள் ஆண்டவருடைய சமத்தில், தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி, எங்களை அதிசயமாய் கர்த்தர் நீர் ஆண்டவரை உருவாக்கி இருக்கிறீர். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் எல்லாத்தையும் ஆண்டவரை நீங்கள் ஆண்டவரே அந்த உம்முடைய அதிசயங்களை விவரிக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு மெராக்கல்ஸ் ஆண்டவரே. ஓ ஹாலேலூயா, ஓ ராகாமா தூடாதலாந்தரா, நாங்கள் நன்றி சொல்கிறோம் டாடி, நன்றி சொல்கிறோம்ப்பா. நீங்கள் படைச்சிருக்கிற இந்த படைப்புக்காக, உம்முடைய சிருஷ்டிப்புக்காக, உம்முடைய காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் உம் அதிசயங்களை நினைத்து நாங்கள் நன்றி சொல்ல, உண்மை அதை விவரிக்க ஆண்டவரே, மற்றவங்களுக்கு அதை எடுத்து சொல்ல கத்திரங்களுக்கு கிருபை செய்யும். ஆசீர்வதிங்க கத்திர, பொறுப்படுங்க. தேங்க்யூலா. ஆமாம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வத்து கத்திர உயர்த்தும், கத்திர பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.